லேக்கில் வந்து விரால் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் செட்டப்பு, சரியான சைஸு, எப்படியும் இது கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும். யூஸ் பண்ண ஃப்ராகு பார்த்தீங்கன்னா ரியர் வாரியரோட ஃப்ராகு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரளாலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ராகு வந்து நீங்கள் சென்னையிலேயே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கி தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணேன். அதுக்கு காரணம் வந்து இந்த டிஷர்ட்டாக தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லேக்கில் வந்து விரால் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பைட் காஸ்டிங் செட்டப்பு. யூஸ் பண்ணுற லூர் பார்த்திங்கன்னா ரியர் வாரியரோட ஃப்ராக் லூர். இது வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாய்க்கு வாங்கினது. இந்த லூர் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், நமக்கு ஒரு நல்ல சைஸில் ஒரு விரால் மீன் இங்கே பாருங்கள், சரியான சைஸு, எப்படியும் இது கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும். நம்ம யூஸ் பண்ண ஃப்ராகு பார்த்திங்கன்னா ரியல் வாரியர். நான் 450 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ராகு. ஓகே, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். கைஸ், நம்மளுடைய 2வது மீன், இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும். ஓகே, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்ட்ரைக் அடிச்சுது, 2 மீன் மாட்டுச்சு, 1 மீன் வந்து ஊக்காய் மிஸ் ஆகிடுச்சு, 1 மீன் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, கிட்டே வந்தவொடனே என்னை பார்த்தவொடனே ஓடி போயிடுச்சு.
பரவாயில்ல, நான் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனுக்கு வந்திருந்தேன், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி அதிகமாகிருக்கு. நான் நின்று போன வாட்டி நின்று இடத்துல இப்போ ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி அதிகமாக இருந்தது. நான் மீன் மாட்டோம் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஃப்ராகு பார்த்திங்கன்னா ரியர் வாரியரோட ஃப்ராகு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கேரளாலேருந்து வாங்கியிருந்தேன், ட்ரீம் ஃபிஷ் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் அங்கே வாங்கியிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராகு வந்து நீங்கள் சென்னையிலேயே வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த ரியர் வாரியரோட ஃப்ராக் இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கி தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அதனால தான் வந்து இந்த ஃப்ராகு வந்து நான் வாங்கின இடத்தையும் சொல்லியிருக்கேன், வேறு எங்கே அவைலபிளாக இருக்குன்ற ஷாப்பையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குற ஒருத்தராக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த டிஷர்ட்டாக தான் இருக்கும். இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் வித் அனிஷ் டேக்கல்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த கலர் கோடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 699 ப்ளஸ் டெலிவரி சார்ஜோடு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். இந்த கலர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர் பேட்டர்னில் வச்சுருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. மலையில் வந்து நான் இந்த டிஷர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், உடனே வந்து ட்ரை ஆகுது, எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் வெயிலில் நான் இதை யூஸ் பண்ணலை, வெயிலில் யூஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.